विशेष उपन्यासम जय वर्ष रर्ष आरमी आरा वार सन धर्मशास्त्री அந்த வரிசையில இன்னைக்கு 281வது விசேஷ உபன்யாசம். இன்னைக்கு பரிகாரம் அப்புறம் ரதசப்தமி மகோமகோபாத்யாய பிரம்மஸ்ரீ சுந்தரராம வாஜ்பேயாஜி அவர்கள் நமக்கு பேச போறா. எல்லாரும் சவணம் பண்ணி வேத மாதாவின் அருளுக்கும் ஆச்சாரியாளின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்றவா பெரும்பாக்கத்தில் மகாலிங்கம் குடும்பத்தினர், அவர்களுக்கும் எங்களுடைய கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஆமா ஆரம்பிக்கலாம். ஆமா நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ कृत्यं पूर्णानुकम्पान्नवमृदुलहरी चञ्चलभ्रू विलासैः आनीलस्निग्धवक्षावलिपनिलसितं यत्तैर्गुं विभोते सान्द्रच्छायं विशालारुणकमलदलाकारमौद्धतारं कारुण्यालोकलीलाशिशिरितभुवनं क्षिप्यतां मय्यनाथे देवीं भाजमजरयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति तानो मन्द्रेषु मूर्ध्यन्दुहाना धेनुर्वागस्मानुपशुः कृतैः भगवद्रूपमान परमाचार्य भारत देशत्ल सञ्चरिच्च ஆறு சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரம் போன்ற 14 வித்தைகளையும் காப்பாற்றுவதாக ஒரு 50-60 வருஷம் சிரமப்பட்டாள். அதோட பலனை நாம் இன்னைக்கு அனுபவிச்சுருக்கோம். அவளுடைய ஏற்பாடு தான் இந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலனம் அப்படிங்கிறது. வேதத்துக்காக வேதலட்சம் நிகழ்ச்சி சொன்னோம், வேதார்த்தத்துக்காக சஷ்டப்த பூர்த்தி சொன்னோம். வேத தர்மசாஸ்திரங்களையும் பிரயோகம் பண்ணி வைக்கிறதையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையும் ஆரம்பித்தார். அது வைதிகாலுக்கு மாத்திரம் உபயோகமாக இருக்கு, அது லௌகிகாலுக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக நமது ஆச்சாரியால் இப்ப
எழுபதாவது பீடத்தில் இருக்கிறவர் பால பிரிவான்னு சொல்றவர் இந்த எல்லோர் கிரகஸ்தர்களையும் போய் அடையணும், அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும் தெரிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு விசேஷ உபன்யாசம் என்ற தலைப்புல ஒரு உபாங்க சதஸை ஆரம்பிச்சு நடத்தினவராள். அதுக்கு அத்தியக்ஷராக ராஜகோபால் ஐயர்வாளும் சிவகுமார் ஐயர்வாளும் பொறுப்பாக இருந்து ஆச்சாரியுடைய சேவைக்காக இதை தொடர்ந்து செஞ்சின்றிருக்கார். ரொம்ப உயர்வான விஷயம். அந்தந்த மாதங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருகிறதோ அந்தந்த விசேஷங்களை எடுத்து சொல்லி அதை பற்றி என்ன விளக்கம் தேவைகளோ அது விளக்க வேண்டியது இந்த சபையோட குறிக்கோள். அதில் இந்த தை மாசத்தில் வரக்கூடியதும் தை மாசத்தில் எப்போதும் வந்து கொண்டு இருந்ததும் ஆகிய இரண்டு தலைப்புகளை இங்க எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் செய்ய சொல்லப்படுகிறது. நடுப்புற பிரதிபந்தகம் எடுத்து சமைக்கணும். தினமும் பிராத்தா எழுந்த உண்மையும் பிராத்தஸ்மரணீயமான ஸ்லோகங்கள் சொல்லணும். அந்த ஸ்லோகங்களில் ஏழு கிரகங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி அவள்லாம் எனக்கு நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற மாதிரி ஸ்லோகம் ஆரம்பாருது. பிரம்மா முராரிஸ்த புராந்தகஷ்ட பானுஷி பூமி சுதோ புதஷ்ட குருஷ்ட சுக்ரஷ்ட சனி ராகு கேதவ குர்வந்து சர்வே மம சுப்ரபாதம். பிரம்மா முராரிஹி திரிபுராந்தக பிரம்மதேவன் விஷ்ணு பரமேஸ்வரன் பானு சூரியன் சசி சந்திரன் பூமிசுதா செவ்வா புதஷ்ச புதன் குருஷ்ச குரு சுக்ரஷ சுரு சுக்ர பகவான் சனி சனி பகவான் ராகு கேதவா ராகு பகவான் கேது பகவான் இவா அத்தனை பேரும் குர்வந்து சொர்வே மம சுப்பிரபாதம். இவா அத்தனை பேரும் எனக்கு நல்ல பொழுதாக விடிமுடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வ கிரகங்களுக்கும் பிராத காலத்தை ஒரு வந்தனம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். அது மாதிரி நம்மளோட சந்தியா வந்தனத்தில் கூட ஆதித்யந்திரபியாமி அங்காரகந்திரபியாமி சோமந்திரபியாமி அங்காரகந்திரபியாமி புதந்திரபியாமி பிரகஸ்பந்திரபியாமி சனீஸ்வரந்திரபியாமி ராகுந்திரபியாமி கேதந்திரபியாமி அப்படின்னு சொல்லி ஒன்பது கிரகங்களுக்கும் திருப்தி பண்ணி வைக்கிறது மூணு வேளையிலையும் அப்படிங்கிறது நமது வழக்கத்திலேயே வந்திருக்கார். இந்த கிரகங்கள்லாம் ஆகாசத்தில் சஞ்சரிச்சுருக்கு. சூரியன் சந்திரன் போன்ற இந்த ரெண்டு கிரகங்கள் மாத்திரம் நமக்கு நன்றாக தெரியும். வேதம் சொல்றது உதயினம் கோபாஹதிருஷன் அதிருஷன் உதஹர்ஷா உதயினம் விஸ்வபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினா உதயினம் கோபாஹ அதிருஷன் அதிருஷன் உதஹர்ஷா. இடையர்களுக்கு முகக்கொண்டும் ஜலத்தை தூக்கின் வரவாளுக்கு முகக்கொண்டும் இந்த சூரியன் தான்
பகவான் தெரியறது அப்படின்னு, தேவதேன்னு தெரியறதுன்னு சொன்னால் நமக்கு அது கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகமாக இருக்கு. இந்த கிரகம் கண்ணுக்கு தெரியுது, சந்திரங்கிற கிரகமும் கண்ணுக்கு தெரியுது, பாக்கிய கிரகங்களுக்கும் தெரியுது. ஆனால் நமக்கு அதுதான் இந்த இதுதான் இந்த கிரகங்கிறது நமக்கு தெரியாது. செவ்வா ஷேப்பாக இருக்கும், குரு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், வெள்ளிங்கிற கிரகம் ரொம்ப பளிச்சா இருக்கும், திவாதரிசன லாலசாயனமான பேர் இருக்கு, அந்த கிரகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது இந்த மாதிரி பனி நாள்ல தெரியும், சூரியோதயம் ஆன பிறகு கூட அந்த கிரகம் கண்ணுக்கு தெரியும். ஒரே ஒரு கிரகம் மாத்திரம், ஒரு நட்சத்திரம் மாத்திரம் ஆகாசத்துல சூரியோதயம் ஆன பிறகு இருக்கும், நன்னா கவனிச்சு பார்த்தா தெரியும். அதுதான் சுக்கர பகவான். கார்த்தால 3:30 உதயம் ஆகும், வெள்ளி முளைக்கிறதுன்னு பேர் இருக்கு. அப்படி இந்த நவநாயகர்கள் நவ கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க நல்லது கெடுதல் எல்லாத்தையும் செய்வதற்கு பகவானோட ஆக்கியப்படி அவ அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காள். அது ரொட்டேஷன்ல சுத்தி சுத்தி வருது. இந்த இதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, நாம் இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி இங்கிலீஷ் படி சொல்றோம், சம்ஸ்கிருத்தையும் அதான் பிரதமா தித்திய அப்படின்னு சொல்றதும் 1, 2 தான் பேர் இருக்கு. பிரதமா அப்படின்னு சொன்னா முதல்ல 1வதுன்னு அர்த்தம், தித்தியான 2வது, 3வதுன்னு சம்ஸ்கிருத பிரதமா தித்தியா திருத்தியா சதுர்த்தி பஞ்சமியெல்லாம் 1, 2, 3 தான் அதுக்கு அழைக்கிறோம். ஆனா வேதத்துல வேற விதமாக சொல்லியிருக்கு, இதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சு, சம்ஞானம் விஜயானம் பிரஜானம் ஜானதபிஜானது சங்கல்பமானம் பிரகல்பமானம் உபகல்பமான உபகுளுத்தம் குளுத்தம் ஸ்ரேஜோபசி ஆஜத் சம்பூதம் பூதம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாசத்துக்கும் வெவ்வேறு பேர். இப்போ நமக்கு ஜனவரி பிப்ரவரிங்கிற அவனும் சித்திரை வைகாசின்னு சொல்ற மாதிரி இந்த 13 மாசத்துக்கும் தனித்தனி பெயர் வச்சிருக்காள். அந்த மாதிரி இந்த மாசம் சுக்லபக்ஷத்துக்கு 15 பேர் வேற, ஒவ்வொரு மாசத்துக்கும் சுக்லபட்சத்துல உள்ள 15 உள்ள பேர் வேற, கிருஷ்ணபட்சத்துல உள்ள 15 உள்ள பேர் வேற, அதுல உள்ள 2 நாழிகைக்கு உள்ள பேர் வேற. இப்படி எல்லாம் வேதம் காட்டகம்ங்கிற பிரச்சனத்தை போய் சொல்றது. எல்லாத்துக்கும் தலைவன் சூரியன் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவன். அப்பேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சித்தி சேர்த்தியே வருது. 360 360 degrees எல்லா கிரகங்களும் சித்தி சித்தி வருது. அந்த சூரியன் மாத்திரம் 30 ஒரு தடவை ஒரு கிரகத்தை ஒரு ராசியில இருப்ப, சந்திரன் 2.5 2.5 ஒரு ராசியில இருப்ப, 27 ஒரு தடவை ஒரு டேன் வருவர். சூரியன் ஒரு டேன் ஒரு 12 ராசி சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். செவ்வா 44 ஒரு தடவை, புதன் வந்து சூரியனுக்கு பக்கத்திலேயே போயிட்டு இருப்பா, புதனும் சுக்கரனும் சூரியனுக்கு பக்கத்திலேயே போயிட்டே இருப்பா. குரு பகவான் 1 ஒரு ராசியில இருப்பார். சனி 900 ஒரு ராசியில இருப்பார், அதாவது 2.5 100 ஒரு பாதம், 9 900 ஒரு ராசியில இருப்பார். இந்த
நவ கிரகங்களை ஏழு கிரகம் மெயின், பாக்கி ரெண்டு கிரகம் மெயின் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கா, தமோ கிரகம்னு. அதனால்தான் ஜோதிஷத்துக்காக புஸ்தகம் எழுதின வராக மிகிராச்சாரியார் தன்னுடைய புஸ்தகத்துல ஏழு கிரகத்தை மாத்தி தான் சொல்லியிருக்கார், ராகுவையும் கேதியும் சொல்லவே இல்லை. அவர் ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கார், பிருஹத் சம்ஹிதைன்னு ஒரு புஸ்தகம், 108 அத்தியாயம், ரொம்ப சுருக்கின புஸ்தகம் பிருஹத் ஜாதகம் ஜோதிஷ புஸ்தகம். அதுல ஏழு கிரகத்தை பார்த்து தான் சொல்லியிருக்கார். அந்த ஏழு கிரகத்தை மாத்தம்தான் தினமும் நாம் விவகாரத்தை இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த ஜெகத்து முழுக்க ஒரே பேர்ல சொல்லிட்டு இருக்கா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு இந்த ஏழு கிரக பேரத்தை வச்சுதான் அந்தந்த கிரகத்தோட நாள்னு சொல்லி சண்டே வண்டையெல்லாம் அந்த ஒரு தேவதைய வச்சுதான் பிரபஞ்சம் சுத்தின்றது. அதுல எல்லா கிரகங்களும் சுற்றி சுற்றி வரும்போது இந்த குரு பகவான் இந்த வருஷம் மகர ராசியில பிரவேசிச்சிருக்கார். ஒரு இந்த குரு பகவானவர் ஒரு வருஷம் ஒரே ராசியில இருக்கணும், இதுதான் இயல்பு. ஆனால் இந்த தடவை அவர் இந்த வருஷம் என்ன பண்ணினார், மூன்று ராசிக்கு போயிட்டு வந்தார். அதாவது விருச்சிகத்திலேருந்து தனுசு, தனுசுலேருந்து மகரம், மகரத்திலேருந்து மறுபடியும் தனுசு வந்தார். இப்படிலாம் வரப்படாது. ஏகஸ்மின் வத்சரே ஜீவே ராசித்ரயம் உபாகதே அப்படின்னு இருக்க, ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஜீவன்கிற குரு பகவானவர் மூன்று ராசிக்கு பேட்டு பேட்டு வந்தால் பவேத் வசுந்தரா ஆகீர்ணா குணபை குணபைகி சப்தகோடிபிகி, அந்த வருஷத்தை 7 கோடி மனிதர்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னார். அது நிதர்சனமாக தெரிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு இந்த வருஷத்துல இந்த சார்வரி ஆண்டுல இது ஒன்று சேர்ந்தது. போன வருஷமும் இதே மாதிரி மார்கழி மாசம் அமாவாசைக்கு என்று முத நாள் இந்த 6 கிரகமும் சேர்ந்தது ஒரே இடத்துல. அதே மாதிரி வருஷா வருஷம் சேராது, இந்த வருஷம் சேர்ந்து அந்த 6 கிரக சேர்க்க ஒரு நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியும் இந்த கிரகங்கள் 6 கிரகமும் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள வருது. அதாவது திருவோண நட்சத்திரத்துக்குள்ளேயே புதன் குரு சுக்கிரன் சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே வருது. ஒரு ராசிக்குள்ள வருதுங்கிறத விட ஒரு நட்சத்திரத்துக்குள்ள வருது. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி அநேக புஸ்தகங்கள்ல இத பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இதுல காலவிதானம்னு ஒரு புஸ்தகம், ஜோதிர் நிபந்தம்னு ஒரு புஸ்தகம், பிருஹத் சம்ஹிதாங்கிற ஒரு புஸ்தகம், இந்த மாதிரி புஸ்தகங்கள்ல இது சேரும் போது என்ன ஆகும், பஞ்சகிரக சஞ்சோகே துர்பிக்ஷம் பவதி ததை விஷண்ணாஞ்ச, இந்த 6 கிரக சேர்க்க ஏறும்போது துர்பிக்ஷம் வரும். அது மாத்திரம் இல்லை, நரபதி சலனம் வித்யாதி பிரளயம் ஜெகதாம் பவேத் சப்தானாம், நரபதி சலனம் வித்யாது அரசர்கள்லாம் அசைவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அரசர்களுக்கும் கொஞ்சம் சிரமம் வருங்கிற மாதிரி இந்த 5 கிரக சேர்க்கையினாலையும் 6 கிரக சேர்க்கையினாலையும் இந்த சிரமங்கள் வரும். அது மாத்திரம் இல்லாமல் குருவும் சுக்கிரனும் ஒரே ஒரு ராசிக்குள்ள இருந்துருந்தால் அப்ப வேற விதமான சிரமம் வரும். அப்ப இப்ப அதுவும் சேர்ந்திருக்கு, ஏகக்ஷகௌ குரு பிருகஜௌ
கஜ துரக நரேந்திர பீடா சியாதி பவதி க்ஷணேன சப்தசு ஜகத் சுபீதி ஸ்வசோபனம் பவிதா ஏகர்க்ஷகௌ குரு பிருகுஜௌ. அதாவது ஒரே ராசிக்குள்ள குருவும் சுக்கிரனும் இருந்தால் யானைக்கு குதிரைக்கு அரசர்களுக்கெல்லாம் பீடை வரும். அது மாத்திரமில்லை, பவதி க்ஷணேன சப்தசு ஒரு நொடியில ஏழு ஜகத்து, ஈரேழு புவனம்னு சொல்றமோனோ ஏழு புவனம், பத்தல விதல பத்தல சலாதல ரசாதல பாதாளம்னு சொல்ற கீழே ஏழு, மேலே ஏழு லோகம் சொல்றமே, இந்த ஏழு லோகத்துக்கும் பயம் வரும், அசோபனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும்னு சொல்லி இந்த காலவிதானங்கிற கிரந்தத்துல சொன்னார். இது ரொம்ப சின்னதாக இருக்கு. இவர் பிருஹத் சம்ஹிதாக்கார், பிருஹத் சம்ஹிதைங்கிற வராகமிரர் எழுதின புஸ்தகத்துல இந்த விஷயத்த ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கார். இதுக்கு பேரு கிரக சிருங்காட்டகம் அப்படின்னு பேரு. கிரக சிருங்காட்டகம்னு சொன்னா கிரகங்கள்லாம் ஒரு இடத்துல மாலை கோத்தா மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கிரக சிருங்காட்டகம்னு பேரு. இத அவர் சொல்றார், யஸ்யான் திசி திருஷ்யந்தே விசந்தி தாரா கிரஹாரபிம் சர்வே பவதி பயம் திசி தஸ்யாம் ஆயுதகோ பட்சுதாதங்கை. இதை எப்ப பார்க்கணும்னாலும் அஸ்தமிச்சு பார்க்கணும், சூரியன் அஸ்தமிச்ச பிறகு ஆகாசத்துல பார்க்கணும். ஆகாசத்துல பார்த்தா ஏழு விதமான ஆகாரத்தை இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும், அந்த ஏழு விதத்துக்கு மேற்பட்டு ஒரு விதமாக இருந்தால் அது வராதுன்னு சேர்த்து சொல்லிட்டார்கள். அந்த ஏழு விதம் ஆகாரம்னா ஒன்று வட்ட வடிவமா இருக்கணும், சக்கரம், சக்கர தனுஷ்காடக தண்ட புரப்ராச வஜ்ர சம்ஸ்தானா சுதவர்ஷ்டி கராலோகே சமராஜிதமான வேந்திராணாம். ஒரு இந்த ஆறு கிரகங்களும் இல்ல அஞ்சு கிரகங்களும் ரவுண்டு கட்டின மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா தனுராகாரமா இருக்கும், தனுஷ்ன்னு சொன்னா வில்லு, வில்லு போட்டா மாதிரி இருக்கணும், இல்லைன்னா சிங்காடகம், சிங்காடகம்னு சொன்னா திரிகோணம், முக்கோண வடிவில் இருக்கணும், இல்லை தண்டம், தண்டம்னா நேரா ஒரு கம்பு எப்படி நேராக இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். புறம்னாக்க மாடி மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பிராசம்னு ஒரு ஆயுதம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வஜ்ராயுதம் மாதிரி இருக்கணும். இந்த வஜ்ராயுதம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, அதுக்கு அவரே ஒழிப்புற கொடுத்துட்டார். நடுப்புற சிரித்து மேலும் கீழும் விரிந்து இருந்தால் அது வஜ்ராயுதம்னா, அந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணம்னார், சுதவருஷ்டி கராகா லோகே சமராயச்ச மானவேந்திரானா, எல்லாருக்கும் துர்பிக்ஷம், லோகம் முழுக்க ஒரு துர்பிக்ஷம் ஒன்று வரும், மழை பெய்யாமல் இருக்கும், அரசர்களுக்கெல்லாம் சண்டைகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடைஞ்சல் வரும் அப்படின்னார். ஆனால் இந்த மாதிரி சொன்ன ஏழுல அந்த வழியாக இல்லைன்னா அது வராது அப்படின்றார். சொன்ன மாதிரி இருந்தால்தான் அது வரும், இல்லாத பட்சத்துல அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக இந்த ரமண சர்மா அப்படின்னு நெரூர்ல இருக்காரு, அவர் ரொம்ப இதுல ரொம்ப கட்டிக்காரர். அதனால அவர் அந்த ஆகாசத்துல இருக்கிறத எடுத்து அனுப்ப சொன்னோம், இது அனுப்பிச்சிருக்கார் அவர். இதுல தெரியும், உங்களுக்கு தெரியுறதா தெரியலையான்னு தெரியல எனக்கு. இங்க இந்த வெளிச்சமாக இருக்கிறது சூரியன், அதுக்கு மேல இது மெர்க்குரி,
அதுக்கு மேல இருக்காரு. இதோ இங்க இந்த மூணு கிரகம் இருக்கு, ஒன்னு ஜூபிட்டர், ஒன்னு வீனஸ், இன்னொன்னு சாட்டர்ன். இது கண்ணண்ட இது சந்திரன் இந்த இடத்த இருக்க. இந்த இது வந்து நாம சொன்ன லட்சணம் இருக்கு, ஏழு விதம் சொன்னமே, அந்த ஏழுக்குள்ள ஒண்ணுக்குள்ள இருந்தால் இந்த கஷ்டங்கள் வரும், இல்லாத பட்சத்துல கஷ்டம் வராதுன்னு சொல்றாரு. இத பார்த்தா அநேகமா இது வந்து அந்த பிராசம்னு சொல்ற ஆயுத விசேஷம் மாதிரி இருக்கலாமோன்னு தோன்றது. இது அதுக்குள்ள இல்லாம இருக்கிறதையே நாம விரும்புறோம், சௌரியமா இருக்கணும் லோகம் அப்படிங்கிறதுக்காக. காம்சே திருஷ்யா கிரகமாலா தினாகரே தினகரே தினாந்தகதே தத்ரான்யோ பவதி நிர்வாக பரச்சக்ரோபத்ரவஷ்ட மகானே. இது நாம் சொன்ன மாதிரி இந்த ஏழுக்குள்ள ஒன்னாக இருந்ததுனால் வரச்சக்கர உபதிரவா அரசனுக்கு வேறு அரசிலேருந்து இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தஸ்மின் ரக்ஷே குர்யுஹு சமாகமம் தஜ்ஜனான் கிரஹாஹன்யு அபிபேஜன பரஸ்பரம் அமலமயூகா சிவாஸ்தேஷாம். இதுல ரெண்டாக பிரிச்ச இந்த கிரகங்கள் ஒரு கிரகத்துக்கு மேலே இன்னொரு கிரகம் ஏறி உட்காண்றதுன்னு வச்சுங்க. ஒன்ன மறைச்சுண்டு ஒரு கிரகத்தை மறைச்சுன்னு அதுக்கு மேல இன்னொரு கிரகம் உட்காண்டிருந்தாலும் யாருக்கும் இடைஞ்ச வராது. ஆனா இப்ப அப்படி இல்லை, தனியா தனித்தனியா தான் இருக்கு. அப்படி இருந்ததுனால் எல்லா விதமான ஜனங்களுக்கு, அதாவது தஸ்மின் ரட்சே குர்யுஹு சமாகம் தஜ்ஜனான், அதாவது அந்த நட்சத்திரம் இருக்கே திருவோண நட்சத்திரத்துல தானே இது வந்து உட்கார்ந்துருக்கு. ஆகையினால அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சிரமத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு முடிச்சாரு. அது அதை பத்தி சமாச சம்ஹிதேன்னு சொல்லியிருக்கு. சர்வே யதா தினகரம் விசந்தி குர்யுர்கிரஹாஸ்ததா பீடம் சுச்சஸ்திரபயாதங்கை அபரைஷ்ட பரஸ்பராகாதை பிரத்யட்ச பிரசன்னா சம்ஹத கிரணாஹ பிரதக்ஷிணா வத்தாஹ சுஸ்னிக்தாமலதனவஹ க்ஷேம சுபிக்ஷாவஹாஸ்தே ஸ்யுஹ. எல்லாரையும் சூரியனை சுத்தி நிற்கிறாள், கிரகங்கள் இந்த மாதிரி நின்றுதுன்னாக்கா வியாதி துர்பிக்ஷம் சஸ்திரபயம் இத மாதிரி சிரமங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆறு விதமான ஒரு கிரகத்தை யோகத்தை சொன்னாருங்க. கிரக சம்வர்த்தம்னு ஒரு யோகம், கிரக சமாகம்னு ஒரு யோகம், கிரக சம்மோகம்னு ஒண்ணு, கிரக சமாஜம்னு ஒண்ணு, கிரக சன்னிபாதம்னு ஒண்ணு, கிரக கோஷம்னு ஒண்ணு. இந்த ஆறுக்குள்ள ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. இப்ப உள்ளது இந்த கிரக கோஷம்ங்கிறது தான் இதுக்குள்ள சேர்றது. இந்த கிரக சம்வர்த்தம்னு சொன்னால் என்னன்னு கேட்டா, நாலு நட்சத்திரம் ஒரே இடத்துல சேர்ந்திருந்தா அது கிரக சம்வர்த்தம்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரமும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, யாயி கிரகம் பௌர கிரகம் அப்படின்னு மூன்று விதமான கிரகங்கள் இந்த கிரக யுத்தத்துல போய் அதை சொல்லியிருக்க. அதாவது சூரியன் வந்து இங்கே சில கிரகங்கள் அப்படி இருக்கு. யாயி கிரகம்னு சொன்னா புதன் குரு சனி இவர்கள்லாம் பௌரராசின்னு பௌர கிரகங்கள்னு பேரு. சந்திரன் எப்பவுமே ஆக்ரந்த கிரகம்னு பேரு. இந்த கிரகங்கள் யாயி கிரகம்னு யாயி யோ யாதவியஸ்ய அக்ரதோ யாதி
யாயின்னு எந்த கிரகம் போனமோ அதுக்கு முன்னாடி எந்த கிரகம் போறதோ அதுக்கு பேர் யாயின் பேரு. இந்த சூரியன் முன்னாடி போறார். இந்த கிரகங்களோட சேர்ந்து நாலு கிரகங்கள் இருந்தால் ஏகஸ்மின் ரட்சே சத்வாரஹா கிரகாஹா ஸ்திதா பவந்தி பஞ்சவா தே இது யாயினஹா பூரீஷ்ட சமேதா பவந்தி ததா சம்பர்த்தோ நாம யோகோ. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சம்பர்த்தம்னு பேர் இந்த யோகத்துக்கு. இந்த கிரகங்களோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தான்னா அப்ப சம்மோகம்னு பேர். கிரக சமாகமம் எல்லாம் ஒரே நட்சத்திரத்துக்குள்ள சேர்ந்தால் அது சமாகமம். இப்ப ஒரே நட்சத்திரம் தான் சேர்ந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்துல சமாஜம்னு பேரு. குருவும் சனியும் சேர்ந்தால் அதுக்கு பேர் கோஷம்னு பேரு. இந்த சந்தர்ப்பத்துல இப்ப கிரக கோஷம்னு பேரு. இந்த இந்த சந்தர்ப்பத்துல அது கிரக கோஷம்ங்கிறது வந்திருக்கு. இப்ப கிரக கோஷ சன்னிபாதௌ சம்பர்த்த சமாகமௌ சமாஜஸ்தே சம்மோஹஸ்யேதி தேஷாம் லக்ஷணாஸ்தாத் சமாதேஷ்யம் சூர்யஜ குரு சஞ்சோகே த்வாவப்யேகோ பரஸ்ஸமாகச்சேதி சஹி பவதி கோஷ சம்யா துர்பிக்ஷ பயாவஹோ லோகே. இந்த குருவும் சனியும் சேர்ந்தால் கோஷம் கோஷம்னு பேரு, கிரக கோஷம்னு பேரு. அந்த கிரக கோஷம் ஏற்பட்டால் துர்பிக்ஷம் அவசியம் வரும். சமௌது சர்த்த சம்பர்த்த சமாகமாக்கியோ சம்மோக கோஷோ பயோதோ பிரஜானாம் சமாசஜம் ஜே சுசமா பிரதிஷ்டா வைர பிரகோப கலு சன்னிபாதே. சம்பர்த்தம் சமாகம் வந்தா உடனே இடைஞ்ச வராது. சம்மோகம் கோஷம் வந்தா இடைஞ்சல் வரும். சம்மோகம் சொன்னா ராகுவோட சேர்றது, நாலு கிரகமும் ராகுவோட சேர்ந்தா இந்த தடவை சேரல. ஆனால் கோஷம் கிரக கோஷங்கிறது மாத்திரம் குருவும் சனியும் சேர்ந்து, அதனால பிரஜைகளுக்கு சிரமம் வரும் அப்படின்னு சொல்லி இதோட லட்சணம் கிரக சங்காட்டகங்கிற அத்தியாயத்துல 20வது அத்தியாயத்துல பிருஹத் சம்ஹிதையில விரிவாக சொன்ன விஷயத்தை ஜோதிர் நிபந்தத்துங்கிற கிரந்தத்திலையும் சொல்லியிருக்காள். ஆக ஆறு கிரகம் சேர்றது மாத்திரம் விஷயம் இல்லை, இத்தனை பிரகாரமாக இருந்து அது வேலை செய்யணும். சரி, எப்படி சேர்ந்துடுது? சேர்ந்தால் இப்ப நாம் அதுக்கு பரிகாரம் பண்ணணும். இந்த கூளறுபதிகத்தை அப்பர் இதோ நாள் பார்க்காத கிழமட்டாளன்னா பரமேஸ்வரன் இருக்கும்போது நாலாவது கிழமையா நாலாவது இதாவது எல்லாம் பகவான் பார்த்து பேர் அப்படின்னு சொல்லி அதில் கோளறுபதிகம்னு ஒன்றும் சனிபாம்பிரண்டம் அப்படின்னு வரும். அது தமிழ் அந்த ஒரு ஸ்லோகத்தை அந்த ஒரு பதிகத்தை அந்த பத்து பாட்டை பிரபஞ்சத்தை இருக்கிற பாரத தேசம் அந்நிய தேசம் இந்த விஷயம் வந்து இதில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகள் கேவலம் நம்மூருக்கு மாத்திரம் இந்த பாரத தேசத்தை மாத்திரம்தான் நடக்கும்னு நினைக்க வேண்டாம். பூமியில எல்லா தேசத்தையும் இந்த சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. போனதுல ஆறு கிரக சேர்க்க வந்ததுனால்தான் இந்த கொரோனா போன்ற வியாதிகள்லாம் பெரிசா வந்து சிரமப்படுத்தினது. இந்த தடவையும் அது மாதிரி வந்திருக்கு. இப்பயாவது நாம் முழித்துக்கணும். மத்ஸ்ய புராணம் அப்படிங்கிற புராணத்துல ராஜாவா உள்ளவன் வருஷா வருஷம் கோட்டி ஹோமம், கோட்டி நவகிரக ஹோமம், லட்ச நவகிரக ஹோமம் அப்படின்னு பண்ணணும் தேசத்தை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு அவ புராணங்கள்ல சொல்லியிருக்காள்.
இப்போ அது சாத்தியம் இல்லை. கோட்டை நவகிரகம் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அத்தனை பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஆகையினால என்ன பண்ணலாம்னா, இந்த பூலோகம் பெருசு, அநேக பேட்டைகள், அநேக ஊர்கள், அநேக மனுஷியால் இருக்கிறதுனால அங்கங்கே வேதம் படித்தவர்களை கொண்டு அந்தந்த கிரகங்களுக்கு ஆராதனை செய்வது ரொம்ப உயர்ந்தது. கிரகங்கள் பூஜிதா பூஜயிஷ்யதான்னு யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதியில் சொன்னார். அவளை பூஜிச்சுட்டால் அவ திருப்பி வந்து திருப்தியாக எல்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதியில் கிரக சாந்திகளையே நன்னாவே சொல்லியிருக்காரு. சமயத்தையும் வந்து எல்லாமே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார். இதை பிருஹத் பராசர ஹோரேங்கிற கிரந்தத்தில் என்னெல்லாம் பண்ணும் எப்படியெல்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் விவரமாக சொல்கிறார். இப்போ ஹோமம் பண்ணுறதுங்கிறது வேதம் படித்தவர்கள் அந்த மந்திரங்களை தவறாமல் எழுத்துக்கள் தவறாமல் சொல்கிறவர்களை வச்சு பண்ணால்தான் அந்த பலன் நமக்கு கிட்டும். ஆகையினால இதை மூன்று விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று வேதம் படித்தவர்கள், ரெண்டாவது வேதம் படிக்காதவர்கள். இந்த வேதம் படிக்காதவர்களையும் இருவகை. வேதத்தை புஸ்தகம் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் சில பேர், அதுவும் சொல்ல முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு வகையாக பிரிச்சுக்கலாம். அந்த இதெல்லாம் சொல்ல முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், இந்த கோளர் பதிப்பகத்தை சொல்லலாம். இந்த ஸ்தோத்திரங்கள் மாத்திரம் தெரிந்தவர்கள் இந்த நவகிரக ஸ்தோத்திரங்களில் பாராயணம் பண்ணலாம். இந்த ரெண்டும் முடியாதவர்கள் சிவங்கோவிலில் உள்ள நவகிரகங்களை போய் கும்பொழுது பிரதட்சிணம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், கோவிலுக்கு போய் சேவை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணணும்னு புஸ்தகத்தை எங்கேயுமே இல்லை. கோவிலில் போனால் அர்ச்சனை பண்ணுறதுன்னு இப்போ ஒன்று நடக்கிறது அது நான் பார்த்த புஸ்தகங்களில் இல்லை. அதில் கோவிலில் போய் சேவை பண்ணணும், பெருக்கணும், துடைக்கணும் அப்படின் தான் புஸ்தகங்களில் இருக்கு. அதனால் மந்திர சேவை பண்ணலாம், நவங்கிரகங்களை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வழி. இந்த கோளர் பதிகத்தை பிரபஞ்சம் முழுக்க தேசம் எல்லா உலகத்தில் எல்லோரும் சொல்லலாம். இந்த கோடி சங்கை வரணும், ஒரு கோடி சங்கை நம்பர், ஒரு கோடி நம்பர் வரணும். அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் ஊருக்கு 1000,00,000 இப்படி பண்ணினால், 100,00,000 நூறு ஊரில் பண்ணினா, 1,00,000 ஆவர்த்தி பண்ணினால் அந்த கோட்டிங்கிறது வந்துடும். இந்த பிருஹத் பராசர ஹோரையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை இத்தனை சங்கை பண்ண சங்கைன்னா எண்ணிக்கை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் அது கலியுகத்தில் பண்ணினா 4 மடங்கு கூட்டிக்கணும். ஹோமம் பண்ண முடியலன்னாக்கா அதை இன்னும் 4 மடங்காக பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கார். அது சாரதா திலகங்கிற கிரந்தத்தில் இருக்குது. அது மாதிரி பிரபஞ்சசார வியாக்கியானத்தில் கூட இருக்குது. இப்போ நாம் அந்த கிரகங்களுக்கெல்லாம் என்னென்ன சங்கியன்னு, பிருஹத் பராசர சங்கியானாக்கா சம்ஸ்கிருதத்தில் எண்ணிக்கைன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாதீனாம் நபூதானாம் மந்திரீ விப்ரேந்திர வைதிகை பௌராணிகைர்வா விதிவது மௌனந்து ஜபமாச்சரேது. சூர்யாதி கிரகங்களுக்கெல்லாம் வேதத்தில் சொன்ன மந்திரங்களையோ புராணத்தில் சொன்ன மந்திரங்களையோ பேசாமல் ஜபம் பண்ணு, மௌனந்து ஜபமாச்சரேது. பேசாமல் பண்ணுங்க, பேசாம இருக்கிறதுங்கிறதே பெரிய ஒரு தபஸ் அது. அதுமே சங்கிய கணக்க சொல்ற, ரவேர்ணகா தத்வதிந்தோ ருத்ரா ருத்ரா தச குஜஸ்
சூரியனுக்கு நகாக, நகம்னா மலை, ஏழு மலை, ஏழு தத்வதிந்தோஹோ ருத்ரா. இந்தோஹோ ருத்ரா சந்திரனுக்கு 11,000 தசகுஜஸ்யவை செவ்வாய்க்கு 10,000 புதசனந்தாக புதனுக்கு 9,000 நந்தன்னா நவநந்தாள்னு பேர். சாணக்கியன் வந்து அழிச்சானே நந்தராஜ்யத்தை, அதில் அவ 9 நந்தாள். அந்த 9,000 அவருக்கு எல்லாத்துக்கும் 1,000 சேர்த்துக்கணும் பின்னாடி வரப்போகுது. 9 குரு புதசனந்தாக வச்சசாம்பதே ரேகோன விம்சதி வச்சசாம்பதே. குரு பகவானுக்கு 19, பிரபோஸ்து ஷோடசா சுக்கரனுக்கு 16, ததா த்ரிதிகா விம்சதி சனே சனிக்கு 23, ராகோ ரஷ்டா ராகுக்கு 8, இந்தவஹா கேதோஹோ நகேந்தவஹா கேதுக்கு 17. இவா இந்த சொன்ன நம்பருக்கு மேல 1,000 ஓட்டிக்கோனுட்ட சஹஸ்ர குணிதாக இமா புன சஹஸ்ர குணிதாக சொன்ன நம்பரோட 1,000 கூட்டிக்கொண்டான். 17 × 17 = 17,000, 9 × 9 = 9,000, 7 × 7 = 7,000, 23 × 23 = 23,000. இது ஜபம் பண்ண வேண்டிய சங்கே. ஆனா கலியுகத்துல எல்லோருக்கும் இந்திரிய அடக்கம் இல்லாததுனால இவர்கள் 1 மடங்கு பண்ணினா பலம் வராது, 4 மடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டார். ஆகையினால சனி பகவானுக்கு 92,000 ஆவர்த்தி பண்ணோம், 23, 23, 46, 46, 46, 92, 92,000 ஆவர்த்தி சனிக்கு, சுக்கரனுக்கு 16, 4 × 64, குரு பகவானுக்கு 19, 19, 38, 38, 38, 76, 76,000 ஆவர்த்தி குரு பகவானுக்கு பண்ணணும். புதனுக்கு 28, செவ்வாய்க்கு 40,000, சந்திரனுக்கு 44,000, சூரியனுக்கு 28,000, ராகுக்கு 18,000, 18, 36, 72, கேதுக்கு 17,000, 17, 34, 68,000. இப்படி 4 மடங்கு ஜபமாக பண்ணும்போது இப்படி ஜபம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஹோமங்கள் பண்ணும். இதே ஹோமம் பண்ண வேண்டாம்னு நினைச்சால் இந்த 7,000 28,000 பண்ணோம் இல்லையா, அந்த 28,000 4 மடங்கு பண்ணிவிடுது. 28, 56, 112, சூரியனுக்கு 1,12,000 ஆவர்த்தி பண்ணா ஹோமம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹோமம் பண்றதா இருந்தால் என்ன பண்ணும்னா சூரியனுக்கு அர்க்க சமித்து, அர்க்கம்னு சொன்னா எருக்கு, எருக்கஞ்சமித்த எடுத்து ஹோமம் பண்ணணும். சந்திரனுக்கு புரசுன்னு சொல்லுவா, பலாசம்னு சொல்றது சம்ஸ்கிருத்தம். பூநந்தனஸ்ய கதிரஹா செவ்வாய்க்கு கருங்காலி, புதசைவம் அபாமார்க்கா உதீரிதா புதனுக்கு
நாயுருவி திப்பலோகி குரோர் ஜந்து கலசுக்ரஸ் சம்மதா. பிப்பலம்னு சொன்னா பிப்பலம்னாக்க அரச மரத்துக்கு பேரு. பிப்பல மரத்துல உட்காண்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. பிப்பலம்ங்கிறதுக்கு அரசுன்னு சம்ஸ்கிருதம் தெரியாததுனால பிப்பல மரத்துல உட்காண்டா உட்காந்து ரெண்டு பட்சிகள் அப்படின்னு சொல்றா. பிப்பலம்னு அரசுன்னு பேரு. ஜந்துபலா ஜந்துபலம்னாக அத்தி மரத்துக்கு பேரு. அத்தி மரம் சுக்கிரனுக்கு. சனேஷமி சனிக்கு ஷமின்னு முள்ளு, அது கொஞ்சம் முள்ளு கொடுத்தோம். வன்னி மரம்னு சொல்றது அது அந்த சமயத்தை எடுத்துக்கணும். ராகுக்கு அருகமில்லு, கேதுக்கு தர்ப. அஷ்டோத்தர சதம் சசர்பெர்மதுநாதாஜுஜாதி பாயசாபிவா. அஷ்டோத்தர சதம் பாவி மனு யுக் பிரமிதம் புதா. இந்த இதெல்லாம் 108 ஆவர்த்தியோ 28 ஆவர்த்தியோ பண்ணலாம். நெய் தேன் தயிர் பால் ஏதோ ஒன்றில் சேர்த்து ஏதாவது ஒன்றில் துவச்சுன்னு பண்ணணும். அன்னத்தால் பண்ணும்போது மாத்திரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வெவ்வேறு விதமான அன்னத்தை சேர்த்துக்கணும். சூரியனுக்கு வெறும் சாதம், வெறும் சாதம் இல்லை, அதுக்கு வெள்ளத்தை போட்டு கலந்துக்கணும். ஓதனம் கூட பிரீத ஏதன போகானாம் ஓதனம் கூட மிஸ்ரிதம். இதுக்கெல்லாம் வெள்ளத்தை சேர்த்து சூரியனுக்கு, சந்திரனுக்கு பாயசம், செவ்வாய்க்கு வெறும் வெடிச்ச சாதம் அப்படியே வெறும் சாதம். இப்போ ஹோம் பண்ணுறமே அது மாதிரி. புதனுக்கு க்ஷீரசாஷ்டிகமேவது பாயசங்க ஹவிஷ்யாண்ணம் க்ஷீரசாஷ்டிகமேவா. க்ஷீரசாஷ்டிகம்னா க்ஷீரசாஷ்டிகம்னா 60 நாளில் விளைஞ்ச ஒரு அரிசி இருக்கு, அதை பாலில் வேக வச்சு பாலஞ்சாதமாக தயார் பண்ணி புதனுக்கு ஹோம் பண்ணணும். பக்தம் சததிசாஜிஞ்ச தயஞ்சாத்த குரு பகவானுக்கு ஹோமம் பண்ணணும். அதனால்தான் தயஞ்சாத்த நைவேத்தியம் பண்ணுறதுன்னு வச்சுட்டுருக்கா குருவாரத்தன்னைக்கு. சாஜிஞ்ச சுக்கிரனுக்கு நெய்யுக்கு நெய்யில் கலந்த சாதம். சுச்சூர்ணம் சாமிஷம் ததா எள்ளுபொடி சேர்த்து சனி பகவானுக்கு. உளுத்தம்பொடி ராகுக்கு. சித்ரான்னம் இது விப்ரே சித்ரான்னம் கலவசாதம். சித்ரான்னம் இது விப்ரேபியா அசநந்தேயம் சம சசத்கிருதி. இது வந்து பிராமணர்களுக்கும் இதை போடலாம், சாப்பாடா ஹோமத்துக்கும் இதை சேர்த்துன்னு பண்ணலாம். தேனு கம்பு விருஷஸ்வர்ண வஸ்திராஸ்வாசித தேனவா லோகச்சாகு ஜகதிதாக கிரகணாம் தட்சிணாக கிரமாது. ஒவ்வொரு கிரகத்துக்கு சூரியனுக்கு பசுமாட தானம் பண்ணணும், பசுமாட தட்சிணையாக கொடுக்கணும். சந்திரன பிரீத்திக்காக சங்க கொடுக்கணும். செவ்வாய்க்கு பிரீத்தியாக காலமாட்டை தரணும். புதனுக்கு பிரீத்தியாக தொங்கத்தை கொடுக்கணும். குரு பிரீத்திக்காக வேட்சியை கொடுக்கணும். சுக்கிரனுக்கு பிரீத்திக்காக குதிரையை தரணும். சனி பிரீத்திக்காக கருப்பு மாட்டை தானம் பண்ணணும். ராகு பிரீத்திக்கு இரும்பு தானம் பண்ணணும். கேதுக்கு பிரீத்திக்கு ஆடு. கதிதாக கிரகணம் தட்சிணதாக கிரமாது. துஷ்டஸ்தானஸ்தம் கேடும் ஜபஹோமாதி பூஜனை விப்ராணாம் போஜனை தானே யத்னதா சாந்ததேத்புதா. கிரகங்கள்லாம் துஷ்டமாக இருந்ததுனால் ஜபம் ஹோமம் பூஜைகள் பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணுறது தானம் பண்ணுறது இப்படி பண்ணினால் எல்லோரும் அந்த கிரகத்தோட சாந்தி கிடைக்கும். கிரகேனுகூலே மனுஜாக சுகினா அபியுன்னதா சதா பிரதிகூலே துக்கபாஜா தஸ்மாத் தான் பரிபூஜதேதி. கிரகே அனுகூலே மனுஜா
கிரகங்கள் அனுகோணமாக இருந்தால் ரொம்ப சூக்ஷமாக மேன்மையை போய் அடைஞ்சிடுவாள் அப்படின்னு சொல்லி பிருஹத் பராசர ஹோரையில கிரகசாந்தி அத்தியாயம்னு ஒரு தனி அத்தியாயம் இருக்கு. அவ அதுல இப்ப இப்படி எல்லாம் இதை பண்ணணும்னு சொன்ன பிரகாரம் எல்லோரும் எது முடியுமோ இது சாத்தியமோ அவ்வளவு செய்யலாம், எவ்வளவு செய்யணுங்கிறத சொல்லிட்டோம். 108 குறையாமல் ஹோமம் பண்ணலாம், சமித்து 108, அன்னு 108, ஆஜி 108. ஒரு ஹோமம் ஆனோடனே அடுத்த ஹோமம் பண்ணணும். 3 பிராமணா இருந்தால் தலைக்கு ஒன்றா பண்ணலாம். 108 3 சேர்ந்து 108 இல்லை, ஒவ்வொன்றும் 108. இப்படி பல கோடி ஆவர்த்திகள் பண்ணினால்தான் இந்த தேசத்துக்கு வரப்போறியதான ஒரு சிரமங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது அவசியம் பண்ண வேண்டிய நாம் நிர்பந்தத்தில் இருந்துன்னு இருக்கோம், தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும். ஏன்னா தேசக்ஷேமங்கிறது பிராமணாதீனம், பிராமணன் தான் இந்த தேசத்தை காப்பாற்றணும். ஆகையினால அவசியம் எல்லோரும் இந்த நவகிரகங்களை ஆராதிக்கிற விஷயத்தை அவரவர்களுக்கு எது சாத்தியமோ அவசியம் பண்ணியாகணும். யாருக்கு சாத்தியமோ அவங்க அவங்க 10 பிராமணர்களை கூட்டி வச்சு ஜபம் பண்ண சொல்லி ஹோமங்கள் பண்ண சொல்லி பெரிய அளவுக்கு பண்ணிவிட்டால் போன தடவை வந்த மாதிரி இந்த கொரோனாக்கள் மறுபடியும் வராமல் இருக்கும். போன தடவையே கவனிக்காமல் விட்டதுனால்தான் இந்த பெரியதொரு வியாதிகள் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு அழிவு வந்தது. போன தடவை எப்படி வந்து 3 கிரகத்திற்கும் 3 ராசிக்கும் குரு பகவான் போனாரோ அது மாதிரி இந்த வருஷமும் போக போறார். இப்ப மகரம் ஒரே வருஷத்துக்குள்ள 3 இடத்துக்கு போயிட்டு வர போறார். அதனால நாம் வந்து தர்க்க முன்ஜாகிரதையாக தெய்வங்களை ஆராதிச்சு சகல சௌகரியங்களையும் நாம் இப்பயே ஏற்படுத்திக்கணும். இது வெறுமனே மெட்ராஸ் சென்னை மாத்திரமோ தமிழ்நாடு மாத்திரமோ போராது, ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரம் குர்ஜரம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானம் அப்படிங்கிற அத்தனை தேசங்கள்லையும் அவரவர்கள் எல்லோ மனிதர்களும் வீட்லையோ கோவில்லையோ சமாஜங்கள்லையோ எல்லோரும் சேர்ந்து ஆச்சாரியால் உத்தரவுப்படி ஆச்சாரியர்கள் தனியாக உத்தரவு போட்டிருக்கா, எல்லாரும் தேசத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த காரியத்தை செய்யுங்கோள்னு அவ நம்ம காஞ்சி காமக்கோட்டை பீடாதிபதி ஏர்திரு சங்கர விஜயேந்திர ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் பூஜ்யஸ்ரீ அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு எல்லோரும் பண்ணுங்கள், தேசத்தை காப்பாற்றுங்கள் என்று அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அந்த பிரகாரம் யாவரும் இந்த நவகிரக சாந்திகளை செய்யவும் யார் முடியாதவோ அவர்கள் பிருஹத் ஸ்தோத்ர ரத்னாகரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதில் நவகிரக ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு, அதை படிக்கவும். அதிலும் முடியாதவர்கள் தமிழில் கோளறு பதிப்பகம்னு பதிகம் கோளறு பதிகம் என்று 10 பாட்டுகள் இருக்கு, அதை எல்லா மக்களும் சொல்லலாம். ஆபால கோபாலம் இந்த பாரத தேசத்தில் உள்ள எத்தனை இந்த 130 கோடி மக்களும் அந்த கோளறு பதிகத்தை பரமேஸ்வரனை பற்றி சொல்லக்கூடிய சனிபாம்பிரண்டம் அப்படிலாம் வரும், அது அந்த பதிகத்தை எல்லாரும் படித்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயமான ரதசப்தமிக்குள் போகிறேன். இந்த ரதசப்தமி என்பது சூரியன் ஆறு மாசம் தட்சிணாயனம் என்றும் 6 மாசம் உத்தராயணம் என்றும் இருக்கும்போது சூரியன் வந்து தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை பார்த்து போகிறார். உத்தராயணம் பிறந்தாலே உத்தராயணத்தை பிராணனை விட்டவாளுக்கெல்லாம் தேவலோகம் சித்தம்னும்
தட்சராயத்தில் போகிறவளுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுன்னும் பிதர்லோகம் போறான்னும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இது 360 டிகிரி, அதில் 180 டிகிரி தட்சிணாயனம், 180 உத்தராயணம், அதில் விஷு என்பது சென்டர் பாயிண்ட்டு, அங்கேருந்து 90, அதான் சித்திர விஷு 0 ஆன உடனே ஆரம்பிக்கக்கூடிய 1வது டிகிரியில் ஆரம்பமாகும். 90 டிகிரி முடிஞ்ச உடனே தட்சிணாயனம், அங்கேருந்து 90 டிகிரி ஆன உடனே துலா விஷு ஐப்பசி மாதம் 1வது தேதி, அங்கேருந்து 90 டிகிரி ஆன உடனே உத்தராயணம் ஆரம்பம், அதுலேருந்து 90 டிகிரி ஆன உடனே மறுபடியும் சித்திர விஷு. இதான் இந்த ரவுண்டில் 360 டிகிரியில் வந்துருக்கு. இந்த உத்தராயணங்கிறது சூரியன் வந்து வடக்க நகர்றார், நகரும்போது அவர் என்ன பண்ணால் ரதசப்தமி இன்னைக்கு தான் அந்த தேரங்கேருந்து புறப்படுதுன்னு ஒரு ஐதிக்கியம் சாஸ்திரம். அதனால தான் எல்லாராத்து வாசல்லையும் தேரால கோலம் போடுவார். ஏன்னா தேரில் வந்து சூரியன் இருக்காப்புல வச்சு தங்கத்தில் பண்ணி தானங்கள்லாம் பண்ணலாம், ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. அதாவது காம்போஜங்க தேசத்துல யசோவர்த்தான்னு ஒரு ராஜா இருந்தான். இதை தர்மபுத்திர கேட்டு கிருஷ்ண பகவான் பதில் சொல்றார். அந்த மாதிரி இருக்கு அந்த கதை. அது வயசான அந்த ராஜாவுக்கு வயசா எடுத்து அவனுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கான வியாதி ஒரே சரீரமுக்கு வியாதி, அந்த என்னடா இந்த வியாதிக்கு என்ன மூலம்னு கேட்டா அவன் சொன்னார், போன ஜென்மால வந்து தானம் பண்ணாம கஞ்சனா இருந்தா அதனால்தான் அந்த வியாதி வந்தது. இல்லை ஆனால் இந்த ரதசப்தமி நடந்த இடத்த பார்த்தால் தச காரியம் நடக்கிறத கண்டான், ஆனால் கஞ்சத்தனை வந்து பிடிச்சுன்னு அதை பார்த்ததோட பலம் உனக்கு சக்கரவர்த்தியோட பயத்தில் வந்து பிறந்தான் அவன். ஆயினால் நீ வந்து ரதசப்தமி விரதத்தை பண்ணினேன்னா உனக்கு இவனுக்கு இந்த உள்ள பாபங்கள்லாம் போயிடும். ரதசப்தமிங்கிறது எப்ப அப்படின்னு கேட்டான். மாக சுக்ல சப்தமி அப்படின்னு என்ன அப்படின்னா புரியலையேன்னா, எப்போதும் தை மாசம்னா வரும், இந்த இடத்துல தை மாசம் வரலையே சுக்லபக்ஷம்னா. தை மாசம்ங்கிறது கணக்கு கிடையாது, சாந்திரமானத்துல மாகம் வரணும். மானம் 2 விதம், ஒன்று சௌரமானம், இன்னொரு சாந்திரமானம். இப்போதைக்கு இது போகிறோம், இன்னும் நிறையா நாம நட்சத்திரமானம் சாவனமானம் ஆரஸ்பத்தியமானம் அரேகமானம் இருக்கு, அது இப்போ குழம்பும், அதை நாம் சொல்லலை. இப்போ சாந்திரமானத்தை எடுத்துட்டா சாந்திரமானமும் 2 விதம், பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி முடிகிற பர்யந்தம் ஒரு மாதம், அது சாந்திர மாதம்னு சொல்கிறது. அது மாதிரி அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பித்து அமாவாசை முடிகிற பிறந்தும் ஒரு மாதம், அதையும் சாயந்திர மாதம்னு சொல்கிறது. அது 12 மாதம் மொத்தம் இருக்குது. முதல்ல சைத்திரம், அதாவது எந்த மாதத்தில் பௌர்ணமியிலே என்ன நட்சத்திரம் வருதோ அதுதான் மாதம். சித்திர மாதம் பௌர்ணமியிலே சித்ரா நட்சத்திரம் வரும், அது சைத்திர மாதம். வைகாசி விசாகம், அது விசாக பௌர்ணமி இன்னைக்கு விசாகம் வரும், அதனால வைசாகம்னு பேர். அதுக்கப்புறம் ஜேஷ்டம், கேட்ட நட்சத்திரம் வரும் பௌர்ணமிக்கு, அதனால ஜேஷ்டம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஜேஷ்டம்னு கேட்டைக்கு பேர். அதுக்கடுத்து ஆஷாடம், பூராடமோ உத்திராடமோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு வரும், அதனால அதுக்கு ஆஷாடம்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ராவணம், ஆவணி மாதத்தில் பௌர்ணமி திருவோண நட்சத்திரத்தை வரும், அதுக்காக ஸ்ராவண பூர்ணிமா ஸ்ராவணி அம்மா அன்னைக்கு தான் அவனே வட்டம் பண்ணுற நாள்.
ஸ்ராவணி, அப்புறம் ஆஷ்வயுதம், அஸ்வினி நட்சத்திரத்தை வருடம் அடுத்தது, அதான் மகாலய பட்சம். பாத்ரபதம், அதுக்கு ஸ்ராவணத்துக்கு அடுத்தது பாத்ரபதம், பூரட்டாதி உத்திரட்டாதியில் வரும் பௌர்ணமி, அதுக்கு பாத்ரபதம் பெறுது. அதுக்கு அடுத்தது ஆஷ்வயுதம், அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும். அடுத்தது கார்த்திகம், கிருத்திகா நட்சத்திரம், பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை அன்னைக்கு தான், அன்னைக்கு தான் கார்த்திகை எல்லாம் கொண்டாடுறோம். அப்புறம் மார்கசீரஷம், மிருகசீரவ நட்சத்திரத்தில், மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும். அடுத்தது தைப்பூசம், புஷ்ய நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும். அடுத்தது மாசி மகம், மகத்தன்னைக்கு பௌர்ணமி வரும், அதுதான் மாகம்னு சொல்லுவோம். அடுத்தது பூர்வ பூரமோ உத்தரமோ அதில் பௌர்ணமி வரும், அதுக்கு பால்கோணம்னு பேர். இந்த மாக மாதம், அந்த மாக மாதமாக இருந்து அதில் சுக்லபக்ஷமாக இருந்து அதில் சப்தமியாக இருந்து அது அருணோதய காலத்தில் இருக்கணும். அருணோதயம்னு சொன்னால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நாலு நாளைக்கு அருணோதயம்னு பேர். அந்த சந்தர்ப்பத்தில் சப்தமி அந்த இடத்துல இருக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், தர்ப்பணம் வந்து முதல் நாளைக்கு ரதசப்தமி மறுநாளா அப்படின்னு பேர். ரதசப்தமிக்குன்னு தர்ப்பணம் கிடையாது, தர்ப்பணங்கிறது வைவஸ்வத மண்பாதிக்கு. மனு மொத்தம் 14 மனு, 14 மனுவில் 6 மனு பேட்டார் சுவயம்ப சாரோஜிஷ உத்தம தாமச ரெய்வத சாட்சுஷாக்கியு ஷட்சு மனுஷு விதீதேஷு சப்தமே வைவஸ்வத மன்னு. 6 மனு பேட்டார், 7வது மனு நடக்கிறார், இன்னும் 7 மனு பாக்கி இருக்கு. அந்த எந்த மனுவில் நாம் இருக்கமோ அந்த மனுக்காக ஒரு தர்ப்பணம் பண்ணுறது உண்டு. எல்லா மனு 14 மன்வாதிலையும் பண்ணாட்டா கூட இப்போ எந்த மன்மந்தரத்தில் நாம் இருக்கமோ அவருக்கு பண்ணுறது. அது மாதிரி எந்த யுகத்தில் இருக்கமோ அக்ஷய திருதி இன்னைக்கு அந்த யுகாதிக்கு பண்ணுறது. வைவஸ்வத மன்வந்தரம், அதுக்கு வந்து அபராணம் காலம். நிர்ணய சிந்து போன்ற கிரந்தங்களுக்கு 12 மணிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற காலம்னு சொல்றா. இப்படி ரெண்டு மதிபேதம் இருக்கு. சப்தமே வைவஸ்வத மன்வந்தரம், அது முதல் நாளைக்கு தர்ப்பணம் வரலாம். ஆனால் இந்த வெடிகாரத்தால் சூரியோதயத்திற்கு முன்னாடி 4 நாழிகை 2.5 நாழிகை கொண்டது 1 மணி, 4 நாழிகை எண்ணிக்கை இருக்கோ அன்றைய தினம் ரதசப்தமி ஸ்நானதானாதிகள் பண்ண வேண்டிய தினம் அது. அந்த மாதிரி அந்த அந்த தினத்தை நீ வந்து அவசியம் விரதங்கள் இருந்து பகவான சூரியனை ஆராதிக்கணும். அதுக்கு தூபதீபங்கள்லாம் காட்டி அதுக்கு வேணுங்கிற எல்லாம் செய்து தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ ஒரு தேர் ஒன்று செய்து அதில் தேரோட்டியும் இருக்கணும். அதெல்லாம் வச்சு அதை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி கடைசியில் தானம் பண்ணணும். ஆனோ திவாகராதித்ய மார்த்தாண்ட ஜகதாம்பதே அபான்யதே ஜகத்ரட்ச பூதபாவன பாஸ்கரா பிரணதார்த்தி ஹராச்சிந்தியா விஷ்சிந்தாமணே விபோ விஷ்ணோ ஹம்சாதிபூதேஷ ஆதி வித்யாந்த பாஸ்கரா பக்திஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம் ஜெகத்வதே பிரசாதாத் தவ சம்பூர்ண அர்ச்சனம் எதிகாஸ்துமே அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனைகள்லாம் பண்ணி முதல் நாள்லேருந்து பட்னி கடந்து ஷஷ்டி இன்னிக்கே பட்னி கடந்துடணும். மறுநாளைக்கு இந்த ரதசப்தமி விரதத்தை பண்ணணும்.
அந்த விரதம் பண்ணும் போது கார்த்தால ஏந்திண்டு எருக்கு இலைகளை எடுத்து ஏழு எற்க எருக்கலையும் அதுக்கு மேல் எற்ற அற்றத்தை கொஞ்சோண்டு அருகம்பில்லு சாணி இதெல்லாம் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சப்த சப்தி பிரியே தேவி சப்தலோக பிரதீபிகே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் ஏதஜன்ம கிருதம் பாபம் கிருதம் சப்தசு ஜன்மசு சர் தன்மே சோகஞ்ச மோகஞ்ச மாகரீஹந்து சப்தமி நவமி சப்தமி தேவி த்வாம் சப்தலோகைக மாதரம் சப்தார்க்கபத்ர ஸ்நானேன மம பாபம் யபோஹயா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணி பாக்கி உள்ள அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சந்தியாவந்தனெல்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த சூரியனுக்கு ஒரு அர்க்கியம் கொடுக்கணும். சப்த சப்தி ரதஸ்தானா சப்தலோக பிரதீபகா சப்தம்யா சகிதோ தேவா கிரகணார்க்கியம் திவாகரா அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு ஒரு அர்க்கியம் ஒன்றும் கொடுக்கணும். ஆனால் இதில் இந்த ஸ்நானத்தை ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இது மாக மாதம் வரதுனால மாக மாதம் முழுக்க ஸ்நானம் பண்ணணும். மாக ஸ்நானம்னு பேர். அது கங்கா நதிகளில் வெளிநாட்டில் வெளிக்காலத்தில் போய் பண்ணிட்டான்னா எத்தனையோ கோடி ஜென்மாவில் பண்ண பாபங்கள்லாம் போகிறதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையினால அந்த ஸ்லோகங்களுக்கு கூட இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். மாக மாசே ரட்டந்தியாபகம் கிஞ்சித் அபியுதிதே ரவு பிரம்மக்ரம் வா சுராபம் வா கம்பதந்தம் புனீமஹே மகரஸ்தே ரவுமகே கோவிந்தாச்சுத மாதவ ஸ்நானே நானே நமே தேவயதோக்த பலதோபவா. அதாவது மாக மாசத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணினால் பிராமண கொன்ன பாபம் கள்ளு குடிச்ச பாபம் அதுலேருந்து சுத்தியாக இல்லாமல். அதாவது பிராமணன் என்ன தப்பு பண்ணாமல் பண்ணலாம், கள்ளு மாத்திரம் குடிக்கக்கூடாது. இந்த ஒயின் இதெல்லாம் சொல்கிறால அதுவும் கள்ளை சேர்ந்தது தான், அதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத ஆகிடும். எந்த நல்ல காரியங்களும் பண்ணுறதுக்கு அவனை சேர்த்துக்க முடியாது. அது மாதிரி பிராமணனை கொண்டாலும் மகாபாபி, கள்ளை குடித்தாலும் பாபி, தங்கத்தை திருடினால் பாபி மகாபாபி, வாத்தியார மனைவியை சேர்ந்தால் மகாபாபி, இந்த நாலு பேரோடு சேர்ந்தவனும் மகாபாபின்னு விட்டார். இதெல்லாம் மாக ஸ்நானம் பண்ணா போகிறது. இது இந்த ஜென்மாவில் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, போன ஜென்மாவில் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மாவில் குஷ்டவியாதி வரும். எல்லா ஜென்மாலையும் அது அனுவர்த்திச்சுட்டே இருக்கும் அது. அதனால் ஜென்மாந்திரத்தை பண்ணின பாபங்களுக்கும் போகிறதுக்கு இந்த ஜென்மால நாம் காரியங்கள் பண்ணத்தான் வேணும். அப்படி போகணும்னு அர்த்தம். பிரம்மக்ரம்பா சுறாபம்பா கம்பதந்தம் புனிமேன்னு மகரஸ்தேரவுமாக இந்த ஸ்லோகத்தில் மகரஸ்தேரவுன்றது. எப்போதும் சாதாரணமாக சூரியன் தை மாசத்துல தான் இருப்பார், மாகமும் அதிலே வந்துடும். இந்த தடவை மாத்திரம் தள்ளி மாசி மாசத்துல வருது. ஏன்னா ஒரு மாதம் அதிக மாசமாக வந்ததுனால, புரட்டாசி மாதம் அதிக மாசமாக, 13 மாசத்துக்கு ஒரு மாதம் அதிகமாக பேட்டதுனால அமாவாசை நகர்ந்து போகிறது. கடைசியில் தை மாச கடைசியில் அமாவாசை வரத்தினால மாகம் அடுத்த மாதத்துக்கு போகிறது. அதனால மகரஸ்தேன்னு இருந்தாலும் அது உபலக்ஷணம்னு சொல்லுவேன். மாக மாதம்தான் விவட்சிதம். மாக கோவிந்தாச்சு நான் பண்ணுற ஸ்நானத்தினால எனக்கு என்ன பலன் உண்டோ அத்தனையும் நீ கொடுக்கணும். கிருஷ்ணாச்சுதனி மஜ்ஜாமி பிரபாதே ஸ்பின் சுபோதகே அனேனமாக ஸ்நானேன சுப்ரீதோமாம் சமுத்தர. எத்தனையோ பாபம் பண்ணியிருக்கேன், நீ இந்த பாபத்திலேன்னு என்னை தூக்கி விடணும். துக்கதாரித்ரநாசாய ஸ்ரீ விஷ்ணோ ஸ்தோஷனாயுத பிராதஸ்நானம் கரோம் வித்யமாகே பாபவினாசனம். நான் மகாவிஷ்ணுவை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக பிராதஸ்நானம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து சொல்லி பிரசப்தம் இன்னைக்கு சொல்லும்போது இந்த ஸ்லோகமும் சேர்த்து சொல்லி மாசம் முழுக்க இந்த ஸ்லோகம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும்.
ஆகமம் அமாவாசை இன்னைக்கு மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பியும் இந்த முன்னாடி அர்க்கம் ரதசப்தமிக்காக உள்ள அர்க்கம் இந்த மாகத்துக்காக உள்ள அர்க்கமும் சேர்த்து கொடுக்கணும். தபஸ்யர்கோதஜே நத்யாம் ஸ்நாதோஹம் விதிபூர்வகம் மாதவாய ததாமீதமர்க்கம் தர்மார்த்த சித்திதம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்க்கம் கொடுக்கணும். மாதவாயனமாக்கியம் ஐதமர்க்கியம்னு சவித்ரே பிரசவித்ரேத பரந்தாம் நே நமோஸ்துதே தொத்தேஜசா பரிபிரஷ்டம் பாபம் யாத சஹசிரதா. ஏ சூர்யா, உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். உன்னுடைய ஒரு சக்தி தேஜஸ் இருக்கே, அதுலேருந்து இந்த நான் பண்ண பாபங்கள்லாம் ஆயிரக்கணக்காக உடஞ்சி போயிடணும். சஹசிரதா பரிபிரஷ்டம் பாபம் யாது. அப்பேற்பட்டவனுக்கு அர்க்கியத்தை கொடுக்குறேன். கங்கா யமுனஜோரும் மத்திய எத்ர குப்தா சரஸ்வதி த்ரைலோக்கிய வந்திதே தேவி திரிவேணி நிர்கிரகணமே. இந்த திரிவேணிக்கு பிரயாகங்கிற ஊர் இன்னைக்கு பேர் இருக்கு. அந்த உள்ள திரிவேணிக்கு ஒரு அர்க்கியத்தை கொடுக்க சொல்றார். கங்கைக்கும் யமுனைக்கும் நடுப்புற ரகசியமா இருந்துன்னு இருக்காளே சரஸ்வதி, மூன்று லோகத்தையும் மூன்று லோகம் யாரும் நமஸ்காரம் பண்றதோ அப்பேற்பட்ட திரிவேணிக்கு ஒரு அர்க்கியம். திரிவேணி மகாயுதமர்க்கியம் திவாகர ஜகன்நாத பிரபாகர நமோஸ்துதே பரிபூர்ணம் குருஸ்வேதம் ஆகஸ்நானம் மஜாகிருதம் அப்படின்னு சொல்லி சூரியனை பிரார்த்திச்சுட்டு இந்த மாசத்துல பல தானங்கள் விசேஷமா பண்ணணும். ஒன்று விறகு கட்டை, அதாவது சூட்டை கொடுக்கக்கூடியதான வஸ்து, கம்பளம், வேஷ்டி, செருப்பு, எண்ணெய், நெய், பாலிஞ்சாதம், தங்கம், இந்த மாதிரி வஸ்துக்களை இந்த மாசத்திலேயே பண்ணலாம். ரதசப்தமி இன்னைக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணினால் நீ க்ஷேமத்தை அடைவேன்னு இந்த ராஜாவுக்கு சொல்ல, ராஜா வந்து ரதத்தை தயார் பண்ணி ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணா. ரதஸ்து உரவே தேஜா யதோபஸ்கார சங்கிதா சரக்த வஸ்திரயுகுளா ரத்த தேனு சமன்விதா. அவன் வந்து அந்த தேரை வந்து பாத்தியார்கிட்ட கொடுத்தான். இப்ப தேர் கிடையாது, தேருக்கு பதிலாக கார் கார் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். ஷேப்பு வேட்டி, ஷேப்பு மாடு, இதெல்லாம் வச்சு கொடுத்தானோ. இந்த மாதிரி பண்ணா என்ன பலம்னா, அஸ்வமேதேன துல்லியம் ததிதம் பிரம்ம விதோ விது. அஸ்வமேதத்துக்கு துல்லியமாம் இந்த இந்த மாதிரி இந்த ரதசப்தமியை பண்ணினால். ஆகையினால நீங்க ரதசப்தமி விரதத்தை அவசியம் பண்ணு, வியாதிகள் போகும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு சொல்ல, ராஜா இந்த பண்ணி இந்த இதை பண்ணி போகான் சுபிலான் ராஜன்னு புங்கே ராஜ்ய மகண்டகம் தத்வாசோ ரதசப்தம்யாம் ஜாயத்தே மானவோத்தமஹா லபதே புத்திரபௌத்ராம்ச சூரியலோகம் சகச்சதி. உள்ள பிறக்கும் பேரம் பிறக்கும் சூரியலோகத்தை போய் சேரலாம். தத்ரஸ்தித்வா கல்பமேகம் சக்கரவர்த்தி பவிஷ்யதி. அங்க போய் ஒரு கல்பம் வசிச்சு சக்கரவர்த்தியாக ஆவாய் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார். சொன்ன கதை அப்படி அப்படி கிருஷ்ணர் இது மாதிரி கதையை சொல்லிட்டு போனார், இது மாதிரி பண்ணி சக்கரவர்த்தியாக ஆனாங்கிற கதை. இதை யார் கேட்குறாளோ சொல்கிறாளோ சொல்ல முடி பண்ணுறாளோ அவள் அத்தனை பேருக்கும் சௌகரியம் கிடக்கும் சொல்லி முடிச்சு. ஏவம் விதம் ரதபரம் ரதபாஜியுக்தம் ஹைமஞ்ச ஹைமசததீதிது தீதிதினா சமேதம் தத்யாச்சமாகசித சப்தமி வாசரேயா யோசோ சர்வ அதோ சர்வச்சக்கரகதிரேவ மஹிம் புனக்தி. கடைசியில் ஒரு ஸ்லோகத்தை முன்னார். நல்ல தேராக நல்ல குதிரையை போட்டு தங்கத்தேரை பண்ணி கொடுத்து அந்த அதோட சக்தி தேஜஸ் 100 பக்கத்தை அடிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு தேர் தயார் பண்ணி மாக மாதம் சுக்லபக்ஷம் சப்தமி திதி இன்னைக்கு யார் வந்து தானம் பண்றானோ அவன் இந்த
பூமண்டலத்தை ஆளுவான்னார். ஆனா இந்த நாள்லயும் இந்த காரெல்லாம் தானம் பண்றது நடந்துருக்கு, நாம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தர்மங்கிற புத்தியில புண்ணியங்கிற புத்தியில அது பண்றது கிடையாது. அது வேற ஏதோ அவளுக்கு திருப்திக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காள். இந்த மாதிரி ரதசப்தமியானது இந்த வருஷம் மாசி மாசம் வருகிறது. அது மாகம் தள்ளி போனதால வருதுங்கிறதுனால இந்த மாசி மாசத்துல ரதசப்தமியை அனுஷ்டானம் பண்ணி அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமின்னு பேரு. பீஷ்மர் குழந்தை இல்லை, அந்த குழந்தைகள் இருந்தாக்குதான் உலோகத்தை காட்ட முடியும். இப்ப நான் இப்படி ஆயிட்டேனேன்னா உலகத்துல இந்த தேசத்துல இந்த உலகத்துல பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரும் உன் குழந்தைகள், அவ அத்தனை பேரும் உனக்கு தர்ப்பணம் பண்ணுவான்னு சொன்னாள். அதனாலும் அன்றைய தினம் அத்தனை பேரும் தர்ப்பணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி. அக்ரபாத கோத்ராய சந்தனோஸ்தனஜாய சாபுத்ராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மண. பிராமணனுக்கு சர்மா, க்ஷத்ரியனுக்கு வர்மான்னு பேரு. வியாக்ரபாத கோத்திரமாம் சந்தனோட உள்ள இல்லாதவனுக்கு நான் இந்த தீர்த்தத்தை தரேன்னு சொல்லி பண்ணணும். பீஷ்மனமாக இது வரைக்கும் கங்காபுத்ராஜ சாந்தாஜ சந்தனோராத்மஜாஜ அபுத்ராஜ தாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மணே. கங்கையோட உள்ளே சந்திரனோட உள்ளே சாந்தன் புள்ள இல்லாதவனுக்கு நான் தீர்த்தத்தை கொடுக்குறேன். பீஷ்மசாந்தனவோ பீமஹ சத்யபாதீஜிதேந்திரிய ஆபிரத்திரவாப்னோது புத்திரபோத்ரோஜிதாம் கிரியாம். பீஷ்மன் பயங்கரமான பிரதிஜாகர்த்தான் பேர், அவனுக்கு தேவவர்தன பேரு. அதாவது தன்னுடைய தகப்பனாருக்காக தான் இந்த ஆயுஸில் நான் விவாகம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சபதம் பண்ணினார். அது முடியாத ஒரு காரியம். ஆகையினால் அவனுக்கு பீஷ்மன் பேர், பயங்கர பிரதிஜாகர்த்தான்னு பேர் பீஷ்மங்கிற சப்தத்துக்கு. அதே மாதிரி பீஷ்மகா, அதனால அவனுக்கு பீஷ்மன் பேர் வந்தது. சந்தனவா சந்தனவோட பேர் பீமஹா சத்தியவாதி உண்மையே பேசுவன். ஜிதேந்திரியா ஐம்புலனை அடக்கி தன்னுடைய சரீரத்திலேருந்து ஒரு பிந்து கூட வெளியில விடாது இருந்தார். அப்பேற்பட்டவ அவருக்கு நான் இந்த தீர்த்தங்களை கொடுக்குறேன். ஆபிரத்யரவாப்னோது புத்திர போத்ரோஷிதான் கிரியான். புள்ள பொண்ண புள்ளை பண்ணாலும் பேரங்கள் செய்தாலும் எந்த ஒரு நல்ல கதியை போய் அடைவான ஒரு மனிதன் அந்தபடியே அந்த கதியை நான் கொடுக்குற ஜலத்தினால அவர் அடையணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்க்கத்த அவசியம் உடனும்னு சொல்லி ரிசசப்தமியும் பீஷ்ம அஷ்டமி பர்யந்தம் உள்ளத்தை இந்த உபன்யாசம் மூலமாக தெரிவித்தோம். அடுத்த உபன்யாசத்தில் அவ அஷ்டகையை பற்றி சொல்லுவார். மாககிருஷ்ண மாககிருஷ்ண அஷ்டமியில் ஏகாஷ்டகான்னு பேர். இந்த ஏகாஷ்டகங்கிறது இந்த வருஷத்தோட மனைவிக்கு பேர் ஏகாஷ்டகான்னு பேர். யாஞ்சனா பிரதிநந்தந்தி ராத்திரிந் தேன விபாஜிதி உஷாசம் சம்பத்சரஸ்யா பத்னி சானோ அஸ்து சுமங்கலி ஸ்வாஹா. அன்றைய தினம் அந்த ஏகாஷ்டக ஹோமம் பண்ணணும். அது இந்த வருஷத்தோட பெண்டாட்டியம் மனைவி ஏகாஷ்டகேன்னு பேர். மாக மாசம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி ஜேஷ்டா நட்சத்திரத்தோடு கூடிய அன்றைய தினம்ங்கிறது வருஷத்தின் மனைவி. சம்வத்சரஸ்யாபத்னி அப்படிங்கிறது ஏகாஷ்டகா அப்படின்னு வேதத்தையே சொல்லியிருக்கு. அன்றைய தினம் அவசியம் தர்ப்பணம் பண்ணணும். மறுநாளைக்கு அன்வஷ்டகான்னு ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணணும். அட்டகா ஸ்ராத்த அகரணன்னு இருக்க புள்ள ஏண்டா பிறகலன்னா அட்டகா ஸ்ராத்தம் பண்ணாதனால்தான் புள்ள பிறகலன்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறார். அது சனிசாந்தியில் வருது. அந்த மாதிரி உள்ளது அடுத்ததாக வருது. இதெல்லாம் அடுத்த சபையில் அவர் அடுத்துவாள்னு சொல்லி இந்த சுற்றுரையை இந்த இடத்துல நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.
வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னா இப்போ கேட்டு பூர்த்தி பண்ணலாம். நாராயணா நாராயணா, இது என்ன பண்ணணும் தெரியலையப்பா. மாமா காமிச்சிட்டேன் மாமா. இது வந்து நான் ஆ இப்போ வருதே. ஆ இந்த இந்த சன்ங்கிறது இது இருக்கு, இந்த கேப்ரிகான் நடுப்புற இருக்கு. இந்த கேப்ரிகான்ங்கிறது மகர ராசியை சொல்றது இங்கிலீஷ்ல. இதோ இங்க இருக்கிறது சூரியன் சன் தெரியுது, அதுக்கு மேல இதோ இருக்கு மெர்குரி. இந்த மெர்குரி புதன், இன்னண்ட ஜூபிட்டர் வீனஸ் சாட்டர்ன் அன்னண்ட இதோ சந்திரன் எல்லாம் அன்றைய தினம் உள்ள இந்த ஆறு கிரகமும் சேர்ற நாள் அது. இந்த ரெண்டு நாள் காட்டுங்க, அதால காட்டுங்க. இதுதான் சூரியன், மேல இருக்கு மெர்குரி, அதான் அதான் இதான் அதுதான் புதன், இதான் மகர ராசி. இது இந்த அடுத்தது ஜூபிட்டர், ஜூபிட்டர் இது வீனஸ் சுக்கிரன் இது, இது மேல சாட்டன் மேல இது இருக்கு இந்த வீனஸுக்கு பக்கத்துல. அதான் இதுதான் சனி, இது சந்திரன். ஷேப்பு ஷேப்பு இங்கே நாலு ஷேப்பு இருக்க. இது இதுதான் சந்திரன். இந்த ஆறு கிரகம் இப்படி சேர்றது அன்றைய தினத்தில். இந்த சந்திரன் நீங்களாக பாக்கி உள்ள கிரகங்கள் ஒரு மாசி மாதம் முடிகிற பிறந்து 27ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அந்த அஞ்சு சூரியன் புதன் குரு சுக்கிரன் சனிங்கிற அஞ்சு கிரகம் பாக்கி நாளில் இருக்கு. அந்த அடுத்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்தும் வந்து குருவும் சுக்கிரனும் ஒரு ராசிக்குள்ள இருக்க, அது ஒரு பெரிய அனிஷ்டமான விஷயத்தை சூச்சிக்கிறது. இந்த இந்த மேலே இருக்காளே இந்த ஜூபிட்டர் வீனஸ் அந்த ரெண்டும் ஒரே இடத்துல சேர்றது தோஷம். சனியும் அதுவும் சேர்றது அதை விட தோஷம்னு ஜோதிர் நிபந்தத்தை இன்னும் சொல்லியிருக்கார். சனி சேர்க்க அதை விட மோசம் அப்படின்னு அந்த ஜோதிர் நிபந்தத்தை சொல்லியிருக்கார். திரிபிஷ்கிருபிஷ்கிருரைஷ்சதுசோமியை ரேகராசிஸ்திதீர்வை கிரக சங்கலிதம் நாம மேதின்யாம் ருதிரம் பவேது ஏகராசோ யதாந்தி சத்வார பஞ்சக்ஷேத்தராக பாவயந்தி மிகீம் சர்வாம் ருதிரேண ஜலேனவா. ஒரு ராசியில இருந்தால் இது மாதிரிலாம் சிரமங்கள் வரும், பூமியில பூலோகம் முழுக்க கட்டம் வரும். ஒன்றும் மழை பெய்ஞ்சு சிரமப்படுத்தும், இல்லைன்னு வேற விதமான சிரமங்கள் வரும் சொல்லி இந்த சொல்லியிருக்கார். இந்த எல்லாருக்கும் இதை காட்டுவோங்கிறதுக்காக மறுபடியும் நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. ரொம்ப சந்தோஷம் ராஜகோபாலன் சிவராம் சிவகுமார் ரெண்டு பேரும். நமஸ்காரம் அண்ணா.